வணக்கம் செல்வக்குமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் பதினான்கு சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை நேற்று செங்கல்பட்டு மாவட்டம் சேலம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டங்களில் மழை தொடங்கி டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர் தெற்கு பகுதி திருவாரூர் தெற்கு முக்கால் பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு முக்கால் பகுதியில் கனமழை பெய்தது நேற்றைய மழை டெல்டாவில் நீண்ட ஒரு ஏமாற்றத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து மகிழ்ச்சியை தந்தது டெல்டா மக்களிடையே நேற்று மாலையே நாம் அறிவித்திருந்தோம் டெல்டாவிற்கு மழை உண்டென்று அதன் அடிப்படையில் நேற்று இரவு ரேடர் பதிவுடன் இணைந்த அறிக்கையிலையும் மண்டலம் நான்கு அறிக்கையிலையும் டெல்டாவிற்கு மழை உண்டு என்று அறிவித்திருந்த நிலையில் நெருங்கும் பொழுது உறுதிபட வேதாரண்யம் வரை முன்னேறி மழையை கொடுக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று மன்னார்குடி ஐந்து சென்டிமீட்டர் மழை மதுக்கூர் முத்துப்பேட்டை துருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு வேதாரண்யம் எல்லாமே நேற்று நல்ல மழை திருவாரூரும் நல்ல மழை நீடாமங்கலமெலாம் அதே செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகள் சேலம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக என நேற்று நல்ல மழை கொடுத்தது இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வானிலையை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே அறிவித்தது தான் இதே வானிலை இதே வானிலை தொடரும் வங்கக்கடலில் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால மேலடுக்கில் மேக குவிப்பு இருக்குது காற்று சுழற்சி என்பது மேலடுக்கு சுழற்சியாக இருக்கிறதுனால மேலடுக்கில் மேக குவிப்பு இருக்கிற காரணத்தினால டெல்டா மாவட்டத்தில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய மேகம் விலகி விலகிவிடும் அது நேற்று இரவு பெய்த மழை மழையால் கடலோரத்தில் இலங்கை அருகே கடலில் நீடித்து கொண்டிருக்கிற மழை காரணமாக இந்த மேகம் இது இன்னும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரங்களில் காலை ஒன்பது மணிக்குள் முற்றிலுமாக விலகிவிடும் மீண்டும் வெயில் அதிகரித்து விடும் இருந்த போதிலும் மேலடுக்கில் மேகம் குவிந்திருக்கிற காரணத்தினால முழுமையான வெயில் இல்லாமல் புழுக்கம் காணப்படுகிறது காற்று குவிப்பும் பரவலாக சீராக தொடர்ச்சியான ஒரு காற்று குவிப்பு இல்லாமல் காற்றோட திசை வேகம் திசை மாறுபாடு ஏற்பட்டு வெவ்வேறு இடங்களில் காற்றை குவிக்கிறது நேற்று கடலூரில் நுழைந்த மழை கடலூரில் நுழைந்த காற்று புதுச்சேரியில் நுழைந்த காற்று போய் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காற்று மேகத்தை குவித்தது போல் டெல்டா மாவட்டத்தில் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் நுழைந்த காற்று வந்து புதுக்கோட்டையில் காற்றை குவித்து மழையை உருவாக்கி டெல்டா மாவட்டங்களுக்கு மழையை அனுப்பி வைத்தது போல் நீலகிரி மாவட்ட பரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழை அது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் அனுப்பி வைத்து நல்ல மழையை கொடுத்தது சேலத்திற்கும் நல்ல மழை நாமக்கல்லிலும் ஆங்காங்கே நல்ல மழை இப்படிப்பட்ட வானிலை தொடரும் இதே வானிலை பதினைந்தாம் தேதி வரை தொடரும் காரணம் காற்று சுழற்சி தீவிரமடையும் வரைக்கும் இதே வானிலை அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குவித்து குறிப்பிட்ட இடங்களில் கனமழையை கொடுக்கும் இன்றைக்கும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தெற்கு பகுதி வழியாக வரக்கூடிய காற்று ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் குவித்து மழையை உண்டு பண்ணும் அதேபோல் நீலகிரி மாவட்டம் கோயமுத்தூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி வால்பாறை பகுதி தேனி பகுதி நேற்றைக்கு தேனி பகுதியிலையும் நல்ல மழை தேனி அதாவது கேரளையிலே வர தேனி பகுதியும் மலை மலைப்பகுதியிலையும் கொடைக்கனால் மலையை ஓட்டிய தேனி பகுதிக்கும் மழை இப்படி இன்றைக்கும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு கோயம்புத்தூர் அதே போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு பார்த்திங்கன்னா சென்னையை நெருங்கிய மழை சென்னை மாநகரத்தை தொடவில்லை திருவான்மியூரில் மழை இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்து கொண்டிருக்கோம் எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கலை எல்லா மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் ஆனால் பரவலாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட இடத்துல திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழை உருவாவது அப்படியே செயலிழப்பது பெரும்பாலும் இந்த பெய்யக்கூடிய மழைக்கு சில நேரங்களில் குளிர்ந்த காற்று தேவைப்படுகிறது சில இடங்களிலே வெப்ப காற்று தேவைப்படுகிறது சில நேரங்களிலே வெப்பமான பகுதியை நோக்கி செல்லும் ஆனால் குளிர்ந்த காற்று கிடைத்ததும் அது குளிர்விக்கப்படும் கடற்காற்று இப்படி பல்வேறு ஒன்று கிடைத்தால் ஒன்று இல்லை என்ற ஒரு வானிலையோட நிலைப்பாடு தொடர் அதாவது ஒரே நிலைப்பாடாக இல்லாமல் காற்றோட போக்குவரத்து ஏற்றத்தாழ்வு காரணமாக வழித்தட மாறுபாடு காரணமாக இந்த தொடர் மாறுதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பரவலான மழை என்பது கண்டிப்பாக உண்டு ஆந்திர பிரதேசம் அருகே கடலோரப் பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய அதாவது வடக்கு ஒடிசா சாரி தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக வரக்கூடிய பதினாறாம் தேதி நாளை மறுதினம் தீவிரமடைந்து பதினேழாம் தேதி உள்ளே நகர்ந்து ஒடிசா சத்தீஸ்கர் தெலுங்கானா வழியாக மத்திய பிரதேசம் வழியாக மகாராஷ்டிரா வழியாக அது ராஜஸ்தான் மற்றும் குஜராத் இடைப்பட்ட பகுதியை நோக்கி என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாகிஸ்தானுக்கு போகாது வந்தால் அரபிக்கடல் ஓரம் வரும் அதாவது மும்பைக்கு வடக்கு புறம் குஜராத்தை ஒட்டிய சூரத்தை ஒட்டிய பகுதிக்கு வரும் மகாராஷ்டிரா வழியாக வடக்கு மகாராஷ்டிரா வழியாக மத்திய பிரதேசம் வழியாக இதன் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தென் மாநிலங்கள் வரைக்கும் பரவலான மழை கா காத்திருக்கிறது அதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பசலன மழை நன்றாக இருக்கிறது ஆக இப்போ இருக்கிற பரப்பை காட்டிலும் அப்பொழுது சற்று மழையோட பரப்பு கூடும் தென்மேற்கு பருவமழையும் வழுக்கும் சற்று அறவே தென்மேற்கு பருவமழை இப்போ வந்து வெப்ப சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை எல்லாம் நிலநடு கோட்டு பதிலை நீடித்து கூடிய அந்த சிஸ்டம் வந்து முழுமையான தென்மேற்கு பருவமழையை கொடுக்காமல் அது காற்று சுழற்சிக்கு அந்தமான் பகுதியை நோக்கி காற்றை திசை மாற்றி அனுப்புகிற காரணத்தினால கட்டுப்பாட்டாளர் அப்படி அமைந்திருக்கிற காரணத்தினால முழுமையான தென்மேற்கு பருவமழை இல்லாமல் வெப்பநிலை உயர்ந்து வெப்ப சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியுடன் இந்த தென்மேற்கு பருவமழை என இணைந்த மழையாக கொடுத்து கொண்டிருக்கிறது கேரளாவிலையும் தமிழகத்திலையும் இந்த நிலை வரக்கூடிய பதினாறுக்கு மேல் சற்று உயர்ந்து அதாவது தென்மேற்கு பருவமழை என்ற அளவிலே மாறி தமிழகத்தில் வெப்பசனமழை என்ற அளவிலே மாறி இருபதாம் தேதி வரை நல்ல மழை காத்திருக்கிறது இதை விட மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு காத்திருக்கிறது அப்போது தமிழகத்தில் பரவலான மழை நிச்சயமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எதிர்பார்க்கப்படுகிறது என் மனம் உறுதியாக நூறு சதவீதம் என்று சொன்னாலும் நீங்கள் எதையாவது உறுதியாக எடுத்துக்கொண்டு பெரிய அளவில் ஒரு திட்டத்தை திட்டிக்கொண்டு அது மனதிலே சில நேரங்களிலே காற்று திசை மாறுத்தல் காரணமாக அது சில தவறுகள் பிழைகள் உலகளவில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் பொழுது மனச்சோர்வு அடைந்து விடுகிறது என்பதற்காக வாய்ப்பாகவே அனைத்தையும் கூறுகிறேன் ஆனால் வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு உறுதி என்றே சொல்லலாம் ஆனால் எதற்கும் தொடர்ந்து வானிலை இணைந்திருந்து கவனி கவனித்து வர வேண்டும் வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட்டு தமிழகம் மற்றும் கர்நாடகா அதாவது தமிழகத்தோட வங்கக்கடல் பகுதி கர்நாடகா கேரளா ஒட்டிய அரபிக்கடல் பகுதி ரெண்டு போகமும் காற்று சுழற்சிகள் உருவாகி அரபிக்கடல்லையும் வங்கக்கடல்லையும் இலங்கை ஒட்டி குமரிக்கடல் பகுதி மன்னார் வளைகுடா பகுதி இது எல்லாமே ஒரு இணைந்த ஒரு காற்று சுழற்சியாக அமைந்து தமிழகத்திற்கு காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை சிறந்த மழை பரவலான மழை பல மாவட்டங்களுக்கு பெய்ய இருக்கிறது ஆக நான் என்ன சொல்கிறேன்னா தொடர்ந்து உங்களுக்கு மழை பொழிவு இருக்கிறது உரமிடுபவர்கள் தாமதம் ஏற்பட்டாலும் கவலைப்படலாம் உரமிடு அளவிற்கு நீர் கிடைக்கும் அதேபோல் தெளிப்பவர்களுக்கு நேற்று டெல்டாவில் மழை பெய்து விட்டது இன்னும் மழை இருக்கிறது ஆகவே நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மழை ஈரத்தை பயன்படுத்தி உழுது தயார் நிலையில் வைத்துக்கொள்ளலாம் அடுத்தடுத்த மழைகளெல்லாம் நிறைய இருக்கிறது என்பதை உங்களுக்கு உறுதிபட தெரிவிக்கிறேன் அதேபோல் கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக நேகமம் கருமாம்புரம் போன்ற பகுதிகளில் உரமிட காத்திருப்பவர்கள் எல்லாருமே என்ன செய்யணும்னா கண்டிப்பாக மழை நல்ல மழை காத்திருக்கிறது தாமதம் தவிர பொய்க்கும் பொய்க்கும் என்று கவலை வேண்டாம் தாமதம் தவிர பொய்க்காது பொழியும் தயவு செய்து நம்பிக்குடன் இருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் திசேன்விலை உட்பட அதேபோல் கயத்தார் உட்பட பாலக்காட்டு கணவாய் தாராபுரம் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி மற்றும் த குண்டடம் பல்லடம் காங்கையம் வெள்ளக்கோயில் இந்த மாதிரியான காற்றுப்பகுதி அரவக்குறிச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதியாம் அம்பிலிகை ஒட்டஞ்சத்திரம் பழனி நரிக்கல்பட்டி வேடசந்தூர் இந்த பகுதி எல்லாமே காற்று பகுதியாக இருந்தாலும் சரியான மழை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய மழைப்பொழிவு படிப்படியாக உயரும் இருபதாம் தேதிக்கு மேல் முழு திருப்தி கிடைக்கும் வகையில் மாறும் செப்டம்பரில் இந்த காற்று பகுதிக்கெல்லாம் சிறந்த மழை இருக்கிறது செப்டம்பர் அக்டோபரில் காற்று சுழற்சி அதிகம் ஏற்பட்டு காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சல மழை சிறப்பாக பரவலாக பெய்யெல்லாம் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஆகவே கவலையின்றி மறந்து நம்பிக்கையுடன் பொய் அதாவது பொய்க்காது பொழியும் என்ற நம்பிக்கையுடன் பலதை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறீர்கள் தமிழகத்தில் அங்கே மழை பெய்கிறது இங்கே மழை பெய்கிறது நமக்கு மழையை காணும் பத்தாண்டுகளாக மழையை காணும் அதாவது நடந்த வரலாறுகள் எல்லாம் மறந்துவிட்டீர்கள் தென்னையெல்லாம் கருகி தொங்கிய காலமெல்லாம் போய் சிறந்த மழைப்பொழிவு கரு கொடுத்து தென்னை செழித்து காய்ப்பு தொடங்கி இருக்கிற காலமெல்லாம் விட்டீர்கள் பழைய காலத்தில் இடைக்காலம் இந்த இடைக்காலத்திற்கெல்லாம் இப்பொழுதெல்லாம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்ததெல்லாம் மறந்துவிட்டு மழைப்பொழிவு இல்லை இல்லை என்று பலர் இயக்கத்துடன் என்னுடன் புலம்பிக் கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி முப்பது நிமிட அறிக்கையில் இணைந்திருங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் ஊர் சொல்லவில்லை எங்கள் ஊரைப் பற்றி சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் மழை பொழிவு படிப்படியாக அதாவது இருபதாம் தேதிக்கு மேல் அதிகரித்தாலும் பதினாறாம் தேதிக்கு மேல் மெல்ல அதிகரித்து இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் கூடினாலும் இப்பொழுது மழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆங்காங்கே குவிக்கும் குவித்து குவித்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நல்ல மழை கொடுக்கும் எந்த இடத்தில் எப்பொழுது என்பதை ஒவ்வொரு நாளும் ஒரு மணி முப்பது நிமிடம் அடிக்கலும் மாலையில் ரேடாருடன் இணைந்த அறிக்கையாகவும் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி